கொரியான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே சவுத் கொரியா தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும் அதுக்கான காரணம் அவங்களுடைய பாப் கே ட்ராமா ஃபுட் இதெல்லாம் தான் மேஜர் ரீசனாக இருக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் கண்ட்ரி லிஸ்ட்டில் கூட கண்டிப்பாக இந்த சவுத் கொரியாவும் ஒன்றா இருக்கும் அந்த சவுத் கொரியாவை பற்றின பத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் பிளட் டைப் கொரியாவில் இருக்கவங்க அவங்களுடைய பிளட் டைப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சவுத் கொரியாவில் மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவோட நெய்பர் கண்ட்ரியான ஆன ஜப்பான்லையும் இதே மாதிரி தான் எந்த அளவுக்கு அவங்க பிளட் டைப்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா ஒரு பர்சனோட கேரக்டரையே அவங்க பிளட் டைப் வச்சு தான் ஜட் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவில் அவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு கூட பிளட் குரூப்பை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் எக்ஸாம்பிளுக்கு பி டைப் பிளட் குரூப் இருக்க பொண்ணுங்களாம் ஓ டைப் பிளட் குரூப் இருக்க பசங்களை சூஸ் பண்ணலாம் இல்லனா ஏபி டைப் பிளட் குரூப் இருக்க பசங்களை சூஸ் பண்ணலாம் ஆனால் ஏ டைப் பிளட் குரூப் இருக்க பசங்களை மட்டும் சூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி தான் இதை எல்லாருமே நம்மளனாலும் சவுத் கொரியாவுக்கு போயிட்டு வந்தவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி சவுத் கொரியால இருக்க ஒரு ஒருத்தருமே அவங்களுடைய பிளட் குரூப் என்னன்றத கம்பல்சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்பர் டூ சவுத் கொரியன் சார் ஒன் இயர் ஓல்ட் கொரியன்ஸ் பத்தினா தனித்துவமான விஷயத்துல இதுவும் ஒன்று அது என்னன்னா சவுத் கொரியால ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தைக்கு ஒரு வயசு அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அது என்னன்னா ஏற்கனவே அந்த குழந்தை தாயோட வயித்துல ஒன்பது மாசம் வரைக்கும் இருந்ததுனால அதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷன்ற கணக்குல அவங்க குழந்தை பிறக்கும் போதே ஒரு வயசு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய கொரியன் ஏஜ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கரண்ட் இயர்ல இருந்து உங்க பர்த் இயரை மைனஸ் பண்ணி அது கூட பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணி வர ஏஜ் தான் உங்களுடைய கொரியன் ஏஜ் நம்பர் த்ரீ டாப் ட்ரிங்கர்ஸ் இன் ஏஷியா ஏஷியன் கண்ட்ரிஸ்லயே டாப் ட்ரிங்கர்ஸ் கண்ட்ரினா அது சவுத் தான் சவுத் கொரியால ஒரு நார்மலான வீக்கெண்ட் ஹாலிடேஸை கூட ஆல்கஹாலோட தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் டபிள்யூஹெச்ஓட ரிப்போர்ட் படி கொரியன்ஸ் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா டுவெல் பாயிண்ட் த்ரீ லிட்டர் ஆல்கஹால கன்சியூம் பண்றாங்களாம் நம்பர் ஃபோர் கங்னம் ஸ்டை சின்ன வயசுல இந்த பாட்டை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது இதுவும் ஒரு கேப் ஆப் சாங் தான் சவுத் கொரியாவோட சியால் இருக்க கங்க்னம்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டை பத்தின சாங் தான் கங்னம் ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் யூடியூபில் ஒன் பில்லியன் வியூஸ் போன ஃபர்ஸ்ட் சாங்னா அது இந்த கங்கம் ஸ்டைல் சாங் தான் நம்பர் ஃபைவ் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் நெட்ஒர்க் சவுத் கொரியால தான் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கு வேர்ல்டோட ஆவரேஜான நெட்வொர்க் ஸ்பீடை விட சவுத் கொரியாவில் ஃபோர் டைம்ஸ் ஃபாஸ்டராகவே இருக்கும் அதோட சியோல்ல நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் ஒய்ஃபை கனெக்ஷனை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியுமா நம்பர் சிக்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது சவுத் கொரியாவில் ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருக்கும் சவுத் கொரியாவில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரியோட கேபிட்டலே சவுத் தான் நம்பர் செவன் கிம்ச்சிஸ் சவுத் கொரியன் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே கொரியன் ஃபுட்டில் தெரிஞ்ச ஒரு காமனான நேம்னா அது கிம்ச்சி தான் கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த கிம்ச்சி இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸே கிடையாது கிம்ச்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு வெரைட்டிஸ்க்கும் மேலே சவுத் கொரியாவில் இருக்குமா நீங்கள் யாராச்சும் சவுத் கொரியா போனால் இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் எயிட் டெட்ரோஃபோபியா சவுத் கொரியாவில் மட்டும் இல்லாமல் சைனா ஜப்பான் தாய்வான்னு ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ்லையுமே இந்த டெட்ரோஃபோபியான்ற விஷயம் இருக்கு டெட்ரோஃபோபியான்றது என்னன்னா ஃபியர் ஆஃப் நம்பர் ஃபோர் அதாவது நம்பர் ஃபோருக்கு இருக்கக்கூடிய பயம் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இது ஒரு காமனான மூட நம்பிக்கையா இருக்கு இந்த கண்ட்ரீஸ்லலாம் லிஃப்ட்ல மால்ஸில் கூட ஃபோர்த் ஃபுளோர்ன்றதே ஒன்று இருக்காது அதுவும் சவுத் கொரியாவில் அவங்க வீட்டு அட்ரஸ்லையோ இல்லை புதுசாக வாங்குற லேண்ட் அட்ரஸ்லேயோ கூட நம்பர் ஃபோர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஃபோர்ன்ற நம்பர் இருந்தா அது வந்து ஒரு பேட் லக் அதனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும்னு அவங்க நம்புறாங்க நம்பர் நைன் ரெட் இங்க் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருப்போம் நம்மளை வந்து ரெட் கலர் பெண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் மட்டும் தான் ரெட் பென் யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நாங்க போதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அதே மாதிரி தான் சவுத் கொரியால இறந்து போனவங்களோட நேம் எழுதுறதுக்காக மட்டும் தான் ரெட் பென் யூஸ் பண்ணுவாங்களாம் தப்பி தவறி கூட வேற எந்த சூழ்நிலையிலுமே அவங்க ரெட் இங்க் யூஸ் பண்ண மாட்டாங்களாம் நீங்க யாராச்சும் சவுத் கொரியா போனா ரெட் பெண்ணை தவிர வேற எந்த பெண் வேணாலும் எடுத்துட்டு போங்க நம்பர் டென் கே ட்ராமாஸ் கேப் கொரியன்ஸோட என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் இப்போ வேகமா வளர்ந்துட்டு வருது கொரியன் மியூசிக் கொரியன் டெலிவிஷன் டிராமாஸ்க்கு ஏஷியன் கண்ட்ரீஸ்ல மட்டும் இல்லாம ஈரோப் நார்த் அமெரிக்காஸ்ல கூட ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம இந்தியால கூட கே கேப் அப் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் கேட்ராமா கேப் அப் இதெல்லாம் பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச டிராமா நேமையும் கேபாப் பேண்ட் நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க